இது ஒரு 3400 ரேஞ்சில் உங்களுக்கு கிளியர் வைஸோடு கிடைக்குது. இதுலேயும் உங்களுக்கு ஸ்பாயில் அது, ஆன்டி ஸ்க்ராச் வைஸ் அது, ப்ளூடூத் ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. இதில் நம்மக்கிட்ட எல்லா கலர்ஸ் அண்ட் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. ஹாய் ப்ரோ, என்னோட நேம் அஸ்வின். நான் வந்து பைக்கர் ஷோம்னு ஒரு பிச்சாப் வச்சுருக்கேன் திருச்செங்கோட்டில், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது இந்த ஷாப்பில் என்னென்னா உங்களுக்கு தேவையான ரைடிங் கியர்ஸு, உங்களுக்கு வண்டி பைக் சர்வீசஸ்ஸு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவையான ரைடிங் கியர்ஸ்னால் ஹெல்மெட்ஸு, ஜாக்கெட்ஸு எல்லாமே வந்து பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷலைசேஷன் மாடல். இதுலேயுமே உங்களுக்கு லெவல் 2 பேடிங்ஸ் இருக்கும், டியூவல் லைனர்ஸ் இருக்கும், செஸ்ட் பேடிங்கான ப்ரொவிஷன் இருக்கும். இந்த மாடல்ஸோட ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ரைடிங்க்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து நம்மளை சேஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடிங்க்கு தேவையான எல்லா கியர்ஸும் கிடைக்கும், ஹெல்மெட்ஸு, ஜாக்கெட்ஸு. அப்புறம் நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான கேரியர்ஸு, சேடில் ஸ்டே, கிராஷ் கார்டு, அந்த மாதிரி எல்லா வந்து ரைடிங் கியர்ஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டமும் நம்ம ஷாப்பில் கிடைக்கும். கிட்ட வந்து எஸ்சி ப்ரொஜெக்ட் எக்ஸாஸ்ட் இருக்குது, அக்கப்போ வீக்கில் கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் இருக்குது. அதே எக்ஸாக்டாக நம்ம ஷாப் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா, திருச்செங்கோட்டில் மலைக்கு போகிற ரோட்டில் அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. ப்ளஸ் எல்லாமே வந்து இந்த ஆக்ஷன் கேம் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா 4K வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும். அதே இல்லாமல் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஃபோன் அடிக்கும் போதோ அவங்களால எடுத்து பேச முடியாது. ஸோ ஹெல்மெட் ப்ளூடூத் எப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் பேக் டு சைக்கிள் பில் சேனல், நான் உங்க ஆனந்த். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, திருச்செங்கோல இருக்க பைக்கர் ஷோம்ல தான் இருக்கோம். நீங்க ஒரு லாங் ரைட் போக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் இங்க கிடைக்கும் சொல்லிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இங்க என்ன மாதிரியான அக்சசரிஸ் என்ன மாதிரியான பிரைஸ்ல என்ன மாதிரியான டிசைன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா டீடைலா பாக்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம இப்போ கீழே இருக்க கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன், அப்படியே பக்கத்துல இருக்க பிள்ளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆக்ஸாவில் ரேஜிக்கு ஒரு மாடல் இருக்குது. ஆக்ஸாவில் பேசிக் மாடல்னால் இந்த மாடல் தான், 3400 ருபீஸ் காஸ்ட் வரும். இதில் என்னென்ன ஸ்பெக் இருக்குன்னா உங்களுக்கு ஸ்பாய்லர் இருக்கும், ஆன்டி ஸ்க்ராச் வைசர் இருக்கும், அப்புறம் ப்ளூடூத் ப்ரொவிஷன் இருக்கும். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸாவில் 5000 ஒரு மாடல் இருக்குது, ஆக்ஸால் அபெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாய்லரு, ஆன்டி ஸ்க்ராச் வைசரு, பின்லாக்கு, ப்ளூடூத் ப்ரொவிஷனு, டியூவல் வைசர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக பேசிக்ஸ் மாடலில் உங்களுக்கு டியூவல் வைசர் வராது, ஆனால் இந்த மாடலில் வந்து உங்களுக்கு வந்து டியூவல் வைசர் வந்திருக்கும். இதெல்லாம் ப்ரைஸ் ரொம்ப இந்த மாடலோட ப்ரைஸ் வந்து 5000. இப்போ இந்த மாடல் நேம் பார்த்தீங்கன்னா விவிடு. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் மாடல்ஸோட நேம்ஸ் மட்டும் வேறு மாதிரி மாறி இருக்கும் உங்களுக்கு. என்னென்னா இந்த மாடல் பேர் உங்களுக்கு கேமோ, அதுவே இந்த மாடல் நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பேர் ஹண்டர். இந்த மாடல் நேம் வந்து ரேசிங் டக். இது எல்லாமே ப்ரைஸ் ஒரே ரேஞ்ச் தான் ப்ரோ? ஒரே ரேஞ்ச் தான் ப்ரோ. அதே மாதிரி இந்த மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீடம். நம்மக்கிட்ட ஆக்ஸல் இருக்க எல்லா மாடல்ஸோட வெரைட்டியும் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆக்ஸலில் வெனாமஸ் மாடல் இருக்குது. வெனாமஸ் மாடலில் மூணு கலர் வேரியன்ட் இருக்குது, க்ரீன், ப்ளூ அண்டு பிளாக். மூணுமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. இப்போ அடுத்த மாடல் ஆக்ஸலில் பார்த்தீங்கன்னா டல்பைன் இந்த மாடல் சொல்லுவாங்க. இந்த மாடல்லையும் நம்மக்கிட்ட கலர் வேரியன்ட், எல்லா கலர் வேரியன்ட் இருக்குது. ஆரஞ்சு இருக்குது, ஃப்ளாஸ் அண்ட் க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது. இது ப்ரைஸ் ப்ரோ? இதுவும் சேம் ப்ரைஸ் தான் ப்ரோ, 5000. ஆக்சுவலாக ஆக்ஸால் மாடலில் ரேஜ் மாடலில் பைத்தான் ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3400 ரேஞ்சில் உங்களுக்கு கிளியர் வைஸோடு கிடைக்குது. இதுலேயும் உங்களுக்கு ஸ்பாயில் அது, ஆன்டி ஸ்க்ராச் வைஸ் அது, ப்ளூடூத் ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இதில் ரெண்டு கலர் வேரியன்ட் இருக்குது, ஃப்ளாஸ் அண்ட் க்ரீன் ஒன்று, ப்ளூ ஒன்று. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போது என்னென்னா வேகாவில், வேகாவில் வந்து இப்போ போல்ட்டு, பன்னிங்கிற ரெண்டு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எப்படின்னா உங்களுக்கு ஒரு 5000 மாடல் ஹெல்மெட்ஸோட அதே கிராஃபிக்ஸு அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னா 1900 ருபீஸ் மட்டும் தான். அதில் இருக்கமே பின்லாக்கு, உங்களுக்கு ஆன்டி ஸ்க்ராச் வைஸ் அது, ப்ளூடூத் ப்ரொவிஷன் இந்த மூணுமே இதில் இருக்காது. பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சேம் அதே லுக் தான் வரும். இப்போ வேகா போல்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. இது ப்ளூ, இது க்ரீன், இது பிளாக். இது இல்லாமல் உங்களுக்கு பன்னின்னு ஒரு மாடல் இருக்குது, அதில் ஆரஞ்ச், ரெட் அப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அடுத்த மாடலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டட்ஸு. ஸ்டட்ஸில் நம்மகிட்ட எல்லா கலர்ஸ் அண்ட் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. இது ரெகுலராக இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்க நம்ம ரைடர்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதில் எல்லா வெரைட்டிஸும் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது, எல்லா கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைடிங் ஜாக்கெட்ஸு. நம்ம வந்து பிபிஜி மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ரைடர்ஸ்க்கு எல்லாமே. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ப்ரைஸும் பெஸ்ட்டாகவும் இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இந்த மாடல் பேர் பிபிஜியில் ஸ்பிட்டி. இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ருபீஸ் வரும். இதில் எல்லாமே உங்களுக்கு லெவல் 2 பேடிங்ஸ் இருக்கும், செஸ்ட் பேடிங்கான ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க, அண்டு உங்களுக்கு அலுமினியம் ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் என்ன, மெட்ரோ. இதுதான் வந்து பிபிஜியில் பேசிக் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த மாடலோட ப்ரைஸ் என்னென்னா 6000. இதுலையுமே உங்களுக்கு லெவல் 2 பேடிங்ஸ் இருக்கும், டியூவல் லைனஸ் வந்துடும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் என்னென்னா பிபிஜிலேயே டெனிம் ஜாக்கெட்ஸ். இதுலேயுமே உங்களுக்கு வந்து லெவல் 2 பேடிங்ஸ், அண்ட் இதோட காஸ்ட் என்ன 5500 ருபீஸ் வரும். லுக் வைஸில் டெனிம் மாதிரியே இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், லுக் வைஸ் அப்படியே டெனிமாக இருக்கும். இப்போ அடுத்த மாடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிபிஜியில் லடாக். இந்த மாடலில் வந்து என்னென்னா உங்களுக்கு லெவல் 2 பேடிங்ஸ் இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் தெர்மல் லைனர்ஸ் இருக்கும், அண்ட் உங்களுக்கு அலுமினியம் ஸ்டீல் பேடிங்ஸ் இருக்கும். இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 ருபீஸ் வருது. லடாக். இப்போ அடுத்த மாடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிபிஜிலேயே எக்ஸ்ப்ளோரர். எக்ஸ்ப்ளோரில் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, ஆரஞ்ச் அண்ட் ஃப்ளாஸ் அண்ட் க்ரீன் அண்ட் ரெட் இருக்குது. நம்மகிட்ட எல்லா கலர்ஸும் அவைலபிலிட்டியாக இருக்குது. இதுவுமே உங்களுக்கு லெவல் 2 பேடிங்ஸ் அண்ட் டியூவல் லைனஸ், அண்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6850 ருபீஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல் பேர் கேப்டன் அமெரிக்கா பிபிஜியில். இதில் வந்து உங்களுக்கு டியூவல் லைனஸ் இருக்கும், இது வந்து உங்களுக்கு தெர்மல் லைனர், அண்டு வாட்டர் ப்ரூஃப் லேயர் வந்து உங்களுக்கு ஜாக்கெட்ஸ்க்கு பின்னாடியே அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வர பேடிங்ஸ் எல்லாமே வந்து லெவல் 2 பேடிங்ஸ் தான், அண்ட் செஸ்ட் பேடிங்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. தனியாக பேட் வாங்கி நம்ம அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம் செஸ்ட் ப்ரொடெக்ஷன். அப்புறம் இந்த லேயர் வந்து இந்த தெர்மல் லேயர் வந்து டிட்டாச்சபிள் தான், நீங்கள் வேணும்னா வந்து இதை தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாடல்ஸோட ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 8000 ருபீஸ். அந்த இந்த மாடலில் டியூவல் கலர் இருக்குது, என்னென்னா ப்ளூ அண்டு பிளாக். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா க்ளவுஸ். பிபிஜியில் நமக்கு ஃபுல் ரேசிங் க்ளவுஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறாங்க, இப்போ லடாக் போகிறவங்க இல்லை கிராஸ் கண்ட்ரி ரைட் போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த க்ளவுஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வித்து டச் சென்சிட்டிவிட்டியோடு வந்துடும். உங்களுக்கு க்ளவுஸ் போட்டே நீங்கள் தாராளமாக மொபைல்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த க்ளவுஸோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4500 ருபீஸ். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா பூட். மேக்ஸிமம் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறாங்க எல்லாமே வந்து இந்த பூட் பிபிஜியில் இந்த பூட் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இங்கே எல்லாமே ஸ்டீல் கொடுத்துருக்கனால நம்ம மேக்ஸிமம் ரைடிங்க்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து நம்மளை சேஃப் பண்ணிக்கலாம். இந்த பூட்டோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10000 ருபீஸ். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வைசஸ். வைசஸில் நமக்கு எல்லா பைக்ஸ்க்கான வைசஸும் நம்மகிட்ட அவைலபிளியாக இருக்குது. புதுசு நியூ மாடல் டியூக் 200, டியூக் 250 அண்ட் டியூக் 390 வைசஸ், எஃப்செட்டோட வைசஸ், ஆர்எஸ் 200 வைசு, ஜிக்ஸலோட வைசு, பல்சர் 220 வைசு. இந்த மாடல் வந்து யூனிவர்சல் வைசு, டியோ அப்பாச்சி அந்த மாதிரி எந்த பைக் வேணால் இந்த வைசை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆலன் ஃபைலே இது வந்து இன்னொரு மாடல் வைசு, டபுள் பபுள்ம்பாங்க இந்த வைசர் பேர். அதே ஆலன் ஃபைலே இந்த மாடல் பேர் போல்ட் வைசு. இது இல்லாமல் வேறு ஏதாவது மாடல் வைசர் கேட்டிங்கன்னா இது பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நியூவாக எந்த பைக்ஸ் வந்தாலுமே நம்மக்கிட்ட 1 வீக்கில் வைசஸ் அவைலபிலிட்டியாக வந்துடும் ப்ரோ. ப்ரைஸில் ப்ரோ ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் டிஃபர் ஆகும். இதுலேயே வந்து 500 குவாலிட்டிஸ் இருக்குது, 700 குவாலிட்டி இருக்குது. நம்மக்கிட்ட எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி வைசஸ் தான் ப்ரோ இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் ஓட்டு யூஸ் பண்ணால் இது மேக்ஸிமம் உடையாது உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போனோம்னா எக்ஸாஸ்ட். எக்ஸாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எஸ்சி ப்ரொஜெக்ட் எக்ஸாஸ்ட் இருக்குது, அக்கோபோவிக்கில் கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் இருக்குது. அதேமாதிரி அக்கோபோவிக்கில் நம்மக்கிட்ட வந்து மேட் ஃபினிஷ் எக்ஸாஸ்ட்டும் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நார்மல் பிராண்டு எக்ஸாஸ்ட் மாதிரி. இதை வந்து நீங்கள் டியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளெண்ட்ரு அந்த மாதிரி சவுண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கேரியர்ஸ். கேரியர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ நியூவாக வந்த அந்த ஓல்டு பைக்ஸ் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட கேரியர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலன் ஃபைவோட கேரியர்ஸ். இந்த மாடல் கேரியர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூக் 390, 200 அண்ட் 250 நியூ மாடல்ஸ் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். அதே மாதிரி என்எஸ் 200, ஆர்எஸ் 200 அந்த மாதிரி எல்லா கேரியர்ஸும் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சேடில் ஸ்டே அவைலபிலிட்டியாக இருக்குது. ஹிமாலயனோட சேடில் ஸ்டே, ஹிமாலயன் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இப்போது கரண்ட்லி ஓடிட்டுருக்க எல்லா பைக்ஸுக்குமான சேடில் ஸ்டே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகணும்னா ரேடியேட்டர் கார்ட்ஸ். ரேடியேட்டர் கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா மாடல்ஸுக்கும் அவைலபிலிட்டியாக இருக்குது. கேடிஎம்மில் எல்லா மாடல்ஸுக்கும், ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. இது கேடிஎம் ஓடுது, இந்த மாடல் பார்த்திங்கன்னா இது எம்டியோடது. இந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பிஎம்டபிள்யூட ரேடியேட்டர் கார்ட்ஸ் கூட அவைலபிலிட்டியாக இருக்குது. G310 ஆதோடது அப்படி பார்த்திங்கன்னா அப்பாச்சி ஆதா 310, பல்சர், என்எஸ், ஆர்எஸ் எல்லா மாடல்ஸுக்கும் ரேடியேட்டர் கார்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போதுனா ஈகன் H9 அதாவது ஆக்ஷன் கேம். மேக்ஸிமம் ட்ராவலர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆக்ஷன் கேம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா 4K வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும், அதே இல்லாமல் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5000 to 5500 ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டு கேம் ஆனால் ஈகன் H9 தான். வாட்டர் ப்ரூஃபா ப்ரோ? ஆ, வாட்டர் ப்ரூஃபா, ஷீல்டு இதெல்லாம் எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும் ப்ரோ. வாட்டர் ப்ரூஃபு, வைஃபைல நீங்கள் டேரெக்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுக்க வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டேரெக்டாக உங்கள் ஃபோன்லேயே எடுத்துக்கலாம். 256 GB வரைக்கும் இந்த கேமரா சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போதுன்னா ஹெல்மெட் ப்ளூடூத். மேக்ஸிமம் லாங் ட்ராவல் பண்ணுறாங்க, ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஃபோன் அடிக்கும்போதோ அவங்களால எடுத்து பேச முடியாது. ஸோ ஹெல்மெட் ப்ளூடூத் எப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரைடிங்கில் வந்து இருக்கும்போதே தாராளமாக கால் அட்டன் பண்ணி பேசலாம். நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி என்ன, விமோட்டோ. விமோட்டோ எப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் பொறுத்தக்கும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நீங்கள் 150-160 ரேஞ்சில் போயிட்டுருக்கும்போது கூட ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு நீங்கள் பைக்கில் தான் போயிட்டுருக்கீங்களா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு டவுட் வந்துடும். ஏன்னா அவ்வளோ வாய்ஸ் வந்து இதில் கிறிஸ்டல் கிளியராக கேட்கும். இதில் என்னென்னா உங்களுக்கு டியூயல் மைக் தருவாங்க, டியூயல் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். இதெல்லாமே நீங்கள் ஹெல்மெட்லேயே வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் சாங்ஸ் கேட்டுக்கலாம். அது இல்லாமல் டபுள் இந்த பட்டன்ஸை வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து லாஸ்ட்டாக யார் கால் பண்ணிங்களோ அவங்களுக்கு ரீடெயில் போயிடும். அதே மாதிரி வால்யூம் அப் டவுன் பட்டனு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் கேட்குற சாங்ஸை அவங்க பில்லியன் ரைடர்ஸ் கேட்கறதுக்காக உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்குமே இதில் அவைலபிலிட்டியாக இருக்கும். அவங்ககிட்ட வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாக ப்ளக் பண்ணி விட்டால் நீங்கள் கேட்குற அதே சாங்ஸை அவங்களும் கேட்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு மாடல் இருக்குது. விமோட்டோவில் V3, V6 and V8 அப்படிங்கிற ஒரு மூணு மாடல் இருக்குது. இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு V3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடைக்காது. இதே டிவைஸ் வந்து V3 யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்க கூட கனெக்ட் பண்ண முடியாது. அதே V6 பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 டிவைசஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே V6 வந்து உங்கள் கோ ரைடர் கூட வாங்க ரைடர் கூட இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பேசிட்டு போகலாம். அதே மாதிரி கால் பண்ணி பேசணும் அவசியம் கிடையாது, டேரெக்டாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி. எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க? ஒரு 100 meters. ரெகுலராக என்ன ப்ளூடூத் எந்த டிஸ்டன்ஸாக கனெக்ட் ஆகும் அதே டிஸ்டன்ஸ் தான் இது கனெக்ட் ஆகும். அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் தாராளமாக பேசிட்டு போகலாம். என்ன ப்ரைஸ் வரும்னு சொன்னீங்க? இது வந்து V3 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ 4000 rupees வருது. V6 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5500 to 6000 ரேஞ்ச் வருது. இப்போ V8 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7000-7500 ரேஞ்ச் வருது. நம்ம அடுத்து எதை பற்றி பார்க்க போனால் ஆயில்ஸ். நாங்கள் மேக்ஸிமம் சர்வீஸ் பண்ணுற வண்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து லிக்விட் மோலி ஆயில்ஸ் தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஷோராக 8000 kilometers இந்த ஆயில் வந்து இன்ஜின் ரன்டாகும். அதே மாதிரி இன்ஜின் ஸ்மூத்தாகவும் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே இம்போர்ட் பண்ணுற ஆயில்ஸ் லிக்விட் மோலி பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு கலப்படமோ அந்த மாதிரி எதுவுமே இருக்குது. ஆயில் வந்து உங்களுக்கு பியூராக இருக்கும். இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 வரும். பைக்ஸ் பொறுத்து உங்களுக்கு இன்ஜின் கெப்பாசிட்டி பொறுத்து உங்களுக்கு ஆயிலோட காஸ்ட்டு டிஃபர் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போதுனா செயின்ஸ் பாக்கெட்ஸு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோலான் செயின்ஸ் பாக்கெட்ஸ் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயே நம்மக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு நார்மல் சில்வர் கலர் செயின்ஸ் பாக்கெட்ஸும் இருக்குது, பிளாஸ் பிளேட்டர் செயின்ஸ் பாக்கெட்ஸும் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. எல்லா பைக்ஸுமே ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் எல்லா பைக்ஸுமே நம்மகிட்ட செயின்ஸ் பாக்கெட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. இதோட காஸ்ட் எப்படின்னா உங்களுக்கு பைக்ஸ் பொறுத்து இதோட காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போதோம்னா நம்மக்கிட்ட கிளாசிக் 350, கிளாசிக் 500 தேவையான லேடிஸ் ஹேண்டில் பார், எக்ஸ்ட்ரா மிரர்ஸு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாசிக் 350 தேவையான ஹேண்ட் கிரிப்பு, ராயல் என்ஃபீல்ட்னே போட்டிருக்கோம் அந்த ஹேண்ட் கிரிப்பில். அது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஹசாட்ஸு, அதே அப்புறம் ஹார்ன்ஸு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போனால் ஸ்லைடர்ஸு. உங்களுக்கு R15, டியூக்கு, ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் எல்லா தேவையான ரைடர்ஸும் உங்களுக்கு ஸ்லைடர்ஸும் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு லோ காஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஹை காஸ்ட் வரைக்கும் எல்லா கம்பெனி ஸ்லைடர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போனோம்னா எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப்ஸ். ஃபாக் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. உங்களுக்கு டியூவல் லென்ஸு, டர்போ ஃபாகு, உங்களோட ஹெட்லைட்டே வந்து பிரைட்டாக ஹெட்லைட் கொடுக்குற மாதிரி ஒயிட் ஹெட்லைட்ஸு, டிஆர்எல் லேம்ப்ஸு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா ஃபாக் லேம்ப்ஸுமே இருக்குது. மேக்ஸிமம் நம்ம ரெஃபர் பண்ணுற கம்பெனி என்ன, HIG. ஸோ வந்து
குவாலிட்டி வைஸும் பெஸ்ட்டாக இருக்குது, காஸ்ட் வைஸும் பெஸ்ட்டாக இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா யூஸ் ஆன் மினி ஃபாக்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா டூ லென்ஸ் ஹார்லே ஃபாக், அது பார்த்தீங்கன்னா த்ரீ லென்ஸ் ஹார்லே ஃபாகு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் எந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அது நம்மள்கிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து ஆக்ஷன் கேம் சின் ஸ்டாப் மவுண்ட் இருக்குது, லிவர் ப்ரொடெக்டர்ஸ் இருக்குது, அட்ஜஸ்டபிள் லிவர்ஸே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செயின் லூப். செயின் லூப் வந்து நம்ம ரெண்டு கம்பெனி பண்ணுறோம், மோட்டிவில் ஒன்று பண்ணுறோம், கிளாஸில் ஒரு கம்பெனி பண்ணிகிட்ருக்கோம், ரெண்டு கம்பெனி பண்ணிகிட்ருக்கோம். கீ டேக்ஸ், கீ டேக்ஸ் வந்து நம்மகிட்ட லாங் டேக்ஸும் இருக்குது, ஷார்ட் டேக்ஸும் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஃப்ளிப் கீஸ் வந்து எல்லா பிராண்டு பைக்ஸுக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். கேடிஎம் இருக்குது, இப்போ பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் இருக்குது, எமஹா R15 எஃப்செட்டு எல்லா மாடல்ஸுக்கும் இருக்குது, ஹீரோக்கு இருக்குது நம்மகிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிஷ் வந்து மோட்டோமேக்ஸ் பாலிஷ் கொடுத்துருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு. இது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்சில் ஒரு 5 drops விட்டுட்டு அந்த ஸ்பாஞ்சை வந்து அப்படியே ரப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். இதில் வந்து ML கணக்கு தான் ப்ரோ ப்ரைஸ் பொறுத்தக்கு. இது சின்ன பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் என்னென்னா 35 rupees வரும். ஓகே ப்ரோ. அடுத்து நம்ம பார்க்க போது என்னென்னா 5mm ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ். ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து நம்மகிட்ட எல்லா கலர்ஸும் அவைலபிலிட்டியாக இருக்குது. தாராளமாக பைக்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் காஸ் அண்ட் வுட் ஒர்க்ஸு, ஸ்டீல் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போதுன்னா அலுமினியம் டெயில் டெடி. இதுதான் பேசிக் மாடலான டெயில் டெடி. இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 to 200 வரைக்கும் வரும். இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது, ப்ளூ, கோல்டு, ரெட், பிளாக். அண்டு அடுத்த டைப்பு டெயில் டெடி பார்த்தோம்னா சிஎன்சி டெயில் டெடி. இது இப்போ இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 1000 rupees வரும். அதே மாதிரி இந்த டெயில் டெடிலையும் கலர் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ரெட்டு, கோல்டு, பிளாக், ப்ளூ அவைலபிலிட்டியாக நம்மகிட்ட இருக்குது. அடுத்த டெயில் டெடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்னெட்டிக் டெயில் டெடி. இப்போ மோஸ்ட் ஆஃப் எம்பிளி தான் இந்த டெயில் டெடி தான் போயிட்டுருக்கு. எப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிறப்ப இந்த நம்பர் பிளேட் வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகியிருக்கும், சைடில் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து நம்பர் பிளேட்டை வந்து உங்களுக்கு பிரேக் லைட்டோட உள்ள நம்பர் பிளேட் வந்து உள் சைடு போகிற மாதிரி வந்து நீங்கள் மடக்கி விட்டுக்கலாம் நம்பர் பிளேட்டை. இது ஃபுல்லாமே உங்களுக்கு மேக்னெட்டிக் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஹெல்மெட் ஹார்ன்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, ஆரஞ்சு, ரெட், க்ரீன், பிளாக், ப்ளூ அண்ட் எல்லா கலர்ஸும் ஹெல்மெட் ஹார்ன்ஸில் அவைலபிலிட்டியாக இருக்குது. நம்மகிட்ட ஸ்பைக்ஸும் இருக்குது. ஸ்பைக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ளாஸ் அண்ட் க்ரீன், ரெட், ப்ளூ, பிளாக், ஆரஞ்ச் எல்லா கலர்ஸுமே நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸசைஸ் நாங்கள் காட்டின எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. உங்களால் முடிஞ்சால் நேரில் ஷாப் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ஷாப்பை விசிட் பண்ண முடியாதவங்க நமக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் நம்ம கேட்லாக் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். டெய்லி ஸ்டேட்டஸ் அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக புது கேஜெட்ஸ், புது ஆக்சரிஸ் எது பைக்குக்கு வந்தாலும் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். நான் நம்மளோட காண்டாக்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்டு ஷிப்மெண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேருந்து வேணால் நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 3 to 5 days உங்கள் ஆர்டர் வந்து உங்கள் கையில் இருக்கும். உங்கள் லாங் டிரைவ் போகிற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஷாப் ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக லாங் டிரைவ் போகலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ஆக்சசரீஸும் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷாப்போட காண்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் ஷாப்பை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் ஆனந்த், நீங்கள் பார்த்துட்டு இருந்தது சைக்கிள் பில்.